ஓம் சாந்தி. 6/1/2019 அவ்வியக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 8/4/84. இந்த அவ்வியக்த முரளியின் தலைப்பு சங்கம யுகத்தில் அடையக்கூடிய அதிகாரங்கள் மூலம் உலக ராஜ்ய அதிகாரி ஆவது அப்படின்றத தலைப்பு. அப்போ வந்து பாபா சங்கம யுகத்தில் நாம் வந்து என்ன அடைகிறோமோ அது நம்முடைய எதிர்காலத்தை ராஜ்ய அதிகாரி ஆவறதுக்கான அந்த நிலையை நிர்ணயிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விளக்கம் சொல்லியிருக்கிறார். பாப்தாதா இன்று சுயராஜ்ய அதிகாரிகள் உயர்ந்த ஆத்மாக்களின் தெய்வீக தர்பாரை பார்த்து கொண்டிருக்கிறார். தர்பார் என்றால் ராஜ்யசபை. உயர்ந்த ஆத்மாக்களாகிய நீங்கள்தான் அந்த விஸ்வ ராஜ்ய தர்பார் மற்றும் சுயராஜ்ய தர்பார் இரண்டுத்திற்கும் அதிகாரிகள் ஆகிறீர்கள் அப்படின்றார் பாபா. இங்கேயும் நம்ம வந்து தர்பாருக்கு அதிகாரி, எதிர்காலத்திலையும் நாம தான் அதிகாரி. அந்த ரெண்டு அதிகாரங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதாவது அதனுடைய விளக்கம் என்னன்னா, சுயராஜ்ய அதிகாரி தான் விஸ்வராஜ்ய அதிகாரி ஆயிடுறாங்க. அப்போ அந்த டபுள் போதை எப்போவுமே இருக்கா? பாபாவின் குழந்தையாக ஆகுவது என்றாலே அநேக அதிகாரங்களை அடைவது என்று அர்த்தம். அப்போ எத்தனை விதமான அதிகாரங்கள் அடைஞ்சிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பாபா கேள்வி கேட்குறார். அதிகாரத்தினுடைய மாலையை நினச்சி பாருங்க. பாருங்க பாபா சொல்கிற அதிகாரத்தினுடைய மாலை. அப்போ எத்தனை மாலையில் எத்தனை மணிகள் இருக்கோ அது போல் எத்தனை அதிகாரங்கள் நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்றது நினச்சி பாருங்கள். அதனால் நினையுங்கள் அப்படின்றார் பாபா. முதல் அதிகாரம், பரமாத்மாவின் குழந்தையாக மாறின உடனே அல்லது பரமாத்மாவின் குழந்தை ஆகுவது என்றாலே மிக உயர்ந்த மதிப்பிற்குரிய பூஜைக்குரிய ஆத்மா ஆவதனுடைய அதிகாரத்தை அடைஞ்சிங்கன்னு அர்த்தம் அப்படின்றார். நான் பாபா குழந்தை ஆயிட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ பாபா குழந்தை ஆயிட்டேன்னு சொல்கிறது என்ன சாதாரண விஷயமா அப்படின்ற மாதிரி சொல்கிறார் பாபா. நீங்கள் பாபா குழந்தை ஆயிட்டீங்கனால என்ன அர்த்தம் தெரியுமா? மிக உயர்ந்த மதிப்பிற்குரிய பூஜைக்குரிய ஆத்மா ஆகிறதுக்கான ஒரு அதிகாரத்தை அடைஞ்சிட்டீங்க. இதுதான் முதல் அதிகாரம். பாபாவின் குழந்தை ஆகாமல் பூஜைக்குரிய ஆத்மா ஆகிறதுக்கான அதிகாரத்தை அடைய முடியாது. பூஜைக்குரிய ஆத்மா ஆகணும்னா கண்டிப்பாக இங்கே நம்ம பாபாவின் குழந்தையாக ஆயிருக்கணும், இல்லைன்னா முடியாது. ஆகையால் முதல் அதிகாரம் நமக்கு என்ன எது கிடைச்சிருக்கிறது அதிகாரம் அப்படின்னா, பூஜைக்குரிய ஆத்மா ஆகியிருக்கிறீர்கள் அப்படின்றார் பாபா. இது நமக்கு கிடைச்ச சங்கம யுகத்தில் கிடைச்ச முதல் அதிகாரம். ரெண்டாவது அதிகாரம் என்ன அப்படின்னா, ஞானத்தினுடைய பொக்கிஷங்களுக்கு அதிகாரி ஆகியிருக்கிறீர்கள். எவ்வளோ ஞானம் நமக்கு செல்வம் கிடைச்சிருக்கு, அனைத்து ஞான பொக்கிஷங்களுக்கு நாம் இப்பொழுது அதிகாரிகள். எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆத்மாவை பற்றி தெரியும், பரமாத்மாவை பற்றி தெரியும், நாடகம் பற்றி தெரியும், பிறவிகள் பற்றி தெரியும், உலகங்கள் பற்றி தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கும்போது எத்தனை விஷயங்களுக்கு, ஞானத்தினுடைய விஷயங்களுக்கு அதிகாரி ஆகியிருக்கிறீர்கள். மூன்றாவது அதிகாரம் என்ன அப்படின்னா, அனைத்து சக்திகளின் பிராப்திகளுக்கு அதிகாரி ஆகியிருக்கிறீர்கள் அப்படின்னா, நமக்கு எத்தனை சக்திகள், பாபா வந்து சங்கம யுகத்தில் உதாரணத்திற்கு இந்த அஷ்டசக்திகளை எடுத்துக்கோங்களேன், அஷ்டமா சித்தின்வாங்க, அஷ்டசக்திகள் எடுத்துக்கோங்க. இந்த 8 சக்திகள் மூலமாக எவ்வளோ பிராப்திகள், அந்த பிராப்திகளுக்கு நம்ம அதிகாரியாக இருக்கிறோம். உதாரணத்துக்கு பொறுமை சக்தி எடுத்துக்கோங்க. பொறுமையாக நம்ம இருக்கிறதுனால அதனுடைய பிராப்திகள் என்ன, அமைதி இருக்கும் நம்ம லைஃப்பில், அல்லது நம்முடைய சுபாவத்தில் இனிமை அப்படின்னு இருக்கும். அல்லது பகுத்தறிவை எடுத்துக்கோங்களேன், பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தியின் பிராப்தி என்ன, நம்ம வந்து பகுத்தறிவு, நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பகுத்தறிந்து நம்ம தீர்மானிக்கும் போது நம்ம ஏமாந்து போக மாட்டோம் இல்லையா, நமக்கு எந்த விதமான ஏமாற்றங்கள் இருக்காது. உதாரணத்திற்கு சீதைக்கு வந்து அந்த பகுத்தறிவு இல்லாததுனால எவ்வளோ பெரிய ராமாயணம் நடந்தது இல்லையா, அதனால அந்த மாயா மானுன்ற பகுத்தறிவு இல்லாததுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அதுபோல பாபா அனைத்து சக்திகளின் பிராப்திகளுடைய அதிகாரியாக இருக்கீங்க. இதுதான் மூன்றாவது அதிகாரம். நான்காவது அதிகாரம் என்ன அப்படின்னா, அனைத்து கர்மேந்திரியங்களை வெற்றியடைந்த ஸ்வரூபம். அனைத்து கர்மேந்திரியங்களை வென்று சுயராஜ்ய அதிகாரியாக மாறியிருக்கிறீர்கள்.
இந்த நாலு அதிகாரங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றார் பாபா. அதனால இந்த அனைத்து அதிகாரங்கள் மூலமா மாயாவை வென்று உலகத்தையே வென்ற விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகிறீர்கள். அதனால்தான் இந்த அதிகாரத்தின் மூலமா தான் நம்ம விஸ்வராஜ்ய அதிகாரியாக மாறுவோம் அப்படின்றார் பாபா. அதனால இந்த அனைத்து அதிகாரங்களை சதா நினைவில் வைத்து கொண்டு சக்திசாலி ஆத்மாவாக மாறிவிடுகிறீர்கள். இந்த அனைத்து அதிகாரங்களை நினைவு வைத்திருந்தால் நாம் சக்திசாலி ஆத்மாவாக ஆகிவிடுகிறோம். இது போல நீங்க சக்திசாலியாக மாறி இருக்கிறீங்க தானே அப்படின்னு பாபா கேள்வியும் கேட்கிறார். சுயராஜ்யம் அல்லது உலக ராஜ்யம் அடைவதற்கான முக்கியமான விசேஷ மூன்று விஷயங்களுடைய தாரணையின் தேவைப்படுது. அந்த தாரணையின் மூலமாக தான் நம் வெற்றி அடைய முடியும் அப்படின்ற மூன்று விஷயங்களுடைய தாரணை. எந்த ஒரு நல்ல காரியம் உயர்ந்த காரியத்தில் நாம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு ஆதாரம், ஒரு காரியம் செய்கிறோம் நான் ஒரு உயர்ந்த காரியம் அதில் நாம் வெற்றி அடையணும் சங்கம யுகத்தில் அப்படின்னா பாபா அதுக்கு ஆதாரம் இந்த மூன்று விஷயங்கள். அந்த மூன்று விஷயங்கள் என்ன தெரியுமா? தியாகம், தவம் மற்றும் சேவை. இந்த மூன்று விஷயங்களுடைய ஆதாரத்துல நீ எந்த காரியம் செய்தாலோ கர்மா செய்தாலோ கண்டிப்பா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கேள்வியே எழாது வெற்றி கிடைக்குமா, இந்த மூன்று விஷயங்களுடைய ஆதாரத்துல செய்த அந்த கர்மத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற கேள்வியே எழாது, அந்த சந்தேகமே இருக்காது. எங்க இந்த மூன்று விஷயங்களுடைய தாரணை இருக்கோ அங்கு ஒரு வினாடியில் வெற்றி கண்டிப்பா இருக்கும் அல்லது கிடைச்சே தீரும் அப்படின்றார். அல்லது நிச்சயிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல கண்டிப்பா வெற்றி இருக்கு. அடுத்தது பாபா அந்த தியாகத்தினுடைய சப்ஜெக்ட்க்கு வரார். தியாகம் அப்படின்னா என்ன? பொதுவா நமக்கு வந்து தெரியும் தியாகத்தின் மூலமாக தான் பாக்யோன் பாபா சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்போ வந்து தியாகம் செய்யாமல் யாரோ ஒருவர் பாக்கியத்தை அடைய முடியாது. உதாரணத்திற்கு நீங்கள் வந்து அந்த தூக்கத்தை ஜெயிக்கலை தியாகம் பண்ணலை அப்படின்னா அமிர்த வேளா பிராப்திகள் அடைய முடியாது. அல்லது கிளாஸுக்கு வர்றதுக்கான நேரம் அந்த உங்களுடைய ஷெடியூல்ல இருந்து நேரத்தை தியாகம் பண்ணலை ஒதுக்கலை அப்படின்னா நீங்கள் கிளாஸுக்கு வர முடியாது. ஞான ரத்னங்களால உங்களை நெருப்பிக் கொள்ளவும் முடியாது. விகாரங்களை நீங்க தியாகம் பண்ணல தூய்மையான ஆத்மா ஆக முடியாது. தேக உணர்வை தியாகம் பண்ணல யோகா பண்ண முடியாது. இது போல வந்து தியாகம் செய்தால்தான் பாக்கியம். எவ்வளோ விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டியதா இருக்கு. சில விஷயங்கள் தூள விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கோம், ட்ரெஸ்ஸை தியாகம் பண்ணியிருக்கோம் அல்லது பேராசையை தியாகம் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லலாம். இந்த லௌகீக குல மரியாதையை தியாகம் பண்ணியிருக்கிறோம், உணவு பழக்கங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறோம், ஃபேஷனை தியாகம் பண்ணியிருக்கிறோம், தூக்கம் நேரம் இதெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கிறோம். அந்த பதித ஆத்மாக்கள் தூய்மையற்ற ஆத்மாக்களுடைய சகவாசம் இதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம். ஒரு தியாகி வாழ்க்கை இப்போ நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ பாபா எந்த தியாகத்தை பற்றி சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப சூக்ஷ்மத்திலையும் சூக்ஷ்மமான ஒரு அந்த விளக்கம் வந்து கொடுக்குறார். அதனால எந்த விஷயத்தை தியாகம் பண்ணணும் தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்கள் தியாகம் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தியாகம் செய்தால் அந்த ஒரு விஷயம் மற்ற அனைத்து விஷயங்களையும் சகஜமாகவும் இயல்பாகவும் தியாகம் செய்ய வைக்கிறது அப்படின்றார். ஒவ்வொன்றையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தியாகம் செய்தாலே போதும் மற்ற அனைத்தையும் சகஜமாக, கஷ்டமாக இல்லை, சகஜமாகவும் இயல்பாகவும் வந்து தியாகம் செய்ய வைக்கிறது. அந்த ஒரு விஷயம் என்ன? அந்த எந்த ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணணும் அப்படின்னா பாபா வந்து நான் சரீரம் அப்படின்ற அந்த நினைவை தியாகம் பண்ணணும். சரீரத்தை தியாகம் பண்ண சொல்லலை, நான் சரீரம் நினைக்கிறோமே அந்த நினைவை நீங்க வந்து தியாகம் பண்ணணும். அந்த தியாகம் வந்து முதல் தேவையா இருக்கு. அந்த ஒரு தியாகம் செய்தா அப்ப எல்லைக்கு உட்பட்ட அந்த என்னுடையது அல்லது அந்த பிலாங்கிங்னஸ் இருக்கு இல்ல பற்றுன்னு எடுத்துக்கலாம், அதெல்லாம் என்ன ஆயிடுது? சகஜமாகவே தியாகம் ஆயிடுது அப்படின்றார். நான் சரீரம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போதே அப்ப என்னென்ன தானா சரீரத்துக்கு அல்லது எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் மற்ற விஷயங்கள் என்னென்ன நம்ம தியாகம் செய்யறோம் தானாகவே தியாகம் ஆயிடுறது அப்படின்னு பார்க்கும் போது நம்முடைய ஜாதி, நம்முடைய மதம்,
அதுக்கு முன்னாடி நான் ஆண் நான் பெண் அப்படின்ற விஷயம், ஜாதி மதம் குலம் அல்லது ஆக்குபேஷன் என்னுடைய தொழில், இதிலிருந்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களிலிருந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக விலகிடுறோம் அல்லது தானாகவே தியாகம் ஆயிடுறது அப்படின்றார். அப்போ நான் சரீரம் நினைக்கும் போது தானே எனக்கு இதெல்லாம் நான் ஆண் பெண் அல்லது என்னுடைய ஜாதி மதம் குலம் என்னுடைய தொழில் அல்லது நான் அழகாக இருக்கிறேன் நான் படிச்சிருக்கிறேன் இந்த ஞாபகம் எல்லாம் வரும். அதனால தான் பாபா வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தியாகம் செய்தாலே நான் சரீரம் அப்படின்ற அந்த நினைவை நீங்கள் தியாகம் செய்யும் போது எல்லைக்கு உட்பட்ட அதுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் சகஜமாகவே அதை தியாகம் செய்ய வச்சிடுறது. இந்த எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் நம்மை தவமோ அல்லது சேவை செய்வதிலிருந்தோ என்ன பண்ணிடுறது அப்படின்னா வஞ்சிக்கப்பட்டவராக்கி விடுகிறது. நம்ம இதை தியாகம் பண்ணலைன்னா சேவையும் செய்ய முடியாது தவமும் செய்ய முடியாது அப்படின்றார் பாபா. அதனால எங்க வந்து எல்லைக்கு உட்பட்ட என்னுடையது அப்படின்றது தியாகம் செய்கிறோமோ அங்கே வந்து தவமும் சேவையும் வந்துடுறது அப்படின்றாங்க. நான் சரீரம் இல்லை அப்படின்றது அந்த எண்ணத்தை நம்ம எப்போ தியாகம் செய்கிறோமோ அப்போ என்ன ஆகிடும், இப்போ மற்றதெல்லாம் எதுவுமே வராது இல்லையா, அப்போ நான் ஆத்மான்றது ஈஸியாக வந்துடும். ஆத்மா ஆத்மாவுடைய தந்தை, ஆத்மாவின் பிராப்திகள் சக்திகள், அப்போ ஈஸியாக நம்ம வந்து அந்த தவம் பண்ணலாம் ஈஸியாக சேவையும் செய்யலாம். அதனால் இதை தியாகம் பண்ணாத வரைக்கும் தவமோ சேவையோ செய்ய முடியாது அப்படின்றார் பாபா. அதனால் எல்லைக்கு உட்பட்ட நான் எனது இந்த விஷயத்தை கண்டிப்பாக தியாகம் செய்ய வேண்டும். இந்த தியாகம் இருந்தால்தான் தவம் செய்ய முடியும். அப்போ நான் எனது எங்கே முடிஞ்சிடுறதோ அப்போ மீதி என்ன இருக்கும், அங்கே என்ன இருக்கும், நான் என்னது முடிஞ்சிடுத்து, அப்போ அடுத்தது அங்கே என்ன இருக்கும், எல்லையற்ற ஒரு நிலைக்கு வந்துடுவோம், எல்லையற்ற விஷயம் அங்கே இருக்கும். அப்போ அங்கே என்ன இருக்கும், நான் ஒரு சுத்தமான ஆத்மா அல்லது நான் ஒரு தூய்மையான ஆத்மா. அப்போ நான் தூய்மையான ஆத்மான்ற நிலைக்கு நான் வரும்போது எனக்கு இருக்கக்கூடியவர் ஒரு சிவ் பாபா, எனக்கு ஒரு சிவ் பாபா தவிர வேறு யாரும் இல்லை என்ற நிலைக்கு வந்துடுவோம். அதனால தான் பாபா சொல்ற, நான் சரீரம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணும் போது அதில் எனக்கு ஒரு சிவ் பாபா தவிர வேற யாரும் இல்லை அப்படின்ற அந்த நிலைக்கு கொண்டு வந்துடுறது இல்லையா, அது தவம் ஆயிடுது இல்லையா. அதனால நான் தூய்மையான ஆத்மா, எனக்கு ஒரு பாபா தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ரெண்டாவது, ஒன்று தியாகம் இன்னொன்று வந்து தவம் ஆயிடு. அதனால எங்கே வந்து எல்லையற்ற தந்தை சர்வசக்திவான் இருக்கிறாரோ அங்கே வெற்றி சதா கூடவே இருக்கும். பாபா என்னுடன் இருக்கும் போது என் கூட வெற்றியும் இருக்கு. ஆகையால் இந்த தியாகத்தில் தவமும் வந்து விடுகிறது அப்படின்றார் பாபா. சரி, தியாகம் என்ன செய்யணும்னு சொன்னார், இப்போ அடுத்தது தவம் செய்யணும்ன்றார். என்ன தவம் செய்யணும், முதல்ல தியாகம் ரெண்டாவது தவம். அப்ப அந்த தவம் வேற ஒண்ணு இல்ல, இங்க தவம் என்றால் நான் ஒருவருடையவன், இதுதான் நம்ம செய்ய வேண்டிய தவம். அடுத்தது ஒருவரின் உயர்ந்த வழிபடி நடப்பவன், ஒரே சீரான நிலையில் இருப்பவன், அதுதான் தவம் அப்படின்றார். அப்போ வந்து அந்த நான் ஒருவருடையவன் அப்படின்னு நினைக்கும் போது ஒருவரின் உயர்ந்த வழியின்படி நடக்கும் பொழுது அங்கே என்னுடைய நிலை எப்படி இருக்கும், ஏகரச ஸ்திதி அல்லது ஒரே சீரான நிலை அங்கே வந்துடும் அப்படின்றார். அதாவது இப்போ நமக்கு சொல்லும் போது சில நேரத்தில் அந்த ஏகரசன் ஒரே கான்ஸ்டன்டான நிலை இருக்கும், சில நேரத்தில் இருக்காது. அதனால் பாபா இந்த ரெண்டு விஷயங்கள் தவம் இருந்தது, நான் ஒருவருடையவன் ஒருவருடைய உயர்ந்த வழிபடி நடக்கக்கூடியவன் அப்படின்னா ஒரே சீரான நிலை நமக்கு வரும். இங்கே ஏகரச நிலை அப்படின்னா ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு, ஒன்று சீரான நிலை ஒரே சீரான நிலை, ரெண்டாவது அனைத்து ரசங்கள் எல்லா ரசனையும் அனைத்து விஷயங்களையும் ஒரு பாபாவிடம் அனுபவம் செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அதாவது நான் தவம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஆசனம் வேணும். பொதுவாக தவம் செய்கிறவங்க தரையில் உட்கார்ந்து செய்ய மாட்டாங்க, தவம் செய்கிறவங்க ஏதாவது ஆசனம் போட்டு மான்தோல் புலித்தோல் அப்படி ஏதோ இருக்குது அதெல்லாம் போட்டு இல்லை பர்டிகுலர் மரத்தில் ஏதாவது ஒரு பீடம் எல்லாம் போட்டு உட்காந்து தவம் செய்கிறாங்க. அதுபோல் பாபா உங்களுக்கு வந்து அந்த ஒரே சீரான நிலை வந்துடுறது அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா அந்த ஒரு சீரான நிலை தான் நம்ம தவத்துக்கான ஆசனம், அந்த ஆசனத்தில் அமர்ந்து தான் நம்ம தவம் செய்ய முடியும். அப்போ ஒரு ஏகரச நிலை அப்படின்னு சொல்லும் போது ஒன்று ஒரே சீரான நிலை, இன்னொன்று ஒரு தந்தையிடம் அனைத்து ரசங்களையும் நான் அனுபவம் செய்யணும், என்னுடைய கண்கள் எப்போவுமே பாபாவை பார்த்து பாபாவிடம் இருந்து
அதாவது பார்க்கக்கூடிய உணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, எப்போவுமே பாபாவை பார்க்குறோம். அந்த கண்களுக்கு பாபா கிட்டே இருந்து எல்லாம் அடையணும், கேட்குறது பாபாவுடைய விஷயங்கள் கேட்கணும். அதாவது ஒரே இதில் சொன்னால் பாபா அடிக்கடி ஒரு பாபாவை பாருங்க, ஒரு பாபாவுடன் பேசுங்க, ஒரு பாபா சொல்கிறத கேளுங்க. அல்லது நம்முடைய மனம் எப்போவுமே பாபாவை டச் பண்ணிகிட்டே இருக்கணும், மனம் புத்தி. அப்போ அந்த பாபாவுடைய ஃபீலிங்ஸ் அல்லது அந்த ஆனந்தத்தில் நம்ம இருக்கும் பொழுது தான் தவம் செய்ய முடியும். அல்லது அடிக்கடி பாபா சொல்கிறார் இல்லையா, ஹியர் நோ இவில் டாக் நோ இவில் சீ நோ இவில், இதுக்கு தான் நம்ம வந்து நல்லா தவம் பண்ணணுன்றதுக்காக தான் கர்மேந்திரியங்கள் அங்கே இங்கே போகக்கூடாது. ஐந்து புலன்கள் எல்லாமே ஒரு பாபாவை பார்க்கணும், ஒரு பாபா கூட பேசணும், ஒரு பாபா சொல்கிறத கேட்கணும், நம்முடைய மனம் ஒரு பாபாவை டச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஃபீலிங்கில் அப்போ தான் ஆனந்தம் அப்படின்றது இருக்கும். இதுக்கு தான் பாபா ஏக்கரச நிலை. இந்த ஏக்கரச நிலை அல்லது சீரான நிலை இருக்கும் பொழுது தான் இதுக்கு தான் என்ன பேர், உயர்ந்த ஆசனம், தவம் செய்வதற்கான உயர்ந்த ஆசனம். அது இன்னும் கொஞ்சம் பாபா விளக்கி சொல்றார், இது தாமரை மலர் ஆசனம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து கர்மேந்திரியங்கள் ஒரு எல்லாமே நம்முடைய கண்ட்ரோலில் இருக்குது, ஒரு பாபாவை பார்க்குறோம், ஒரு பாபா சொல்கிறதா என் காதில் ஒழிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ வந்து உலகத்தில் இருந்தாலும் இல்லாத மாதிரி தாமரை மலர் ஆசனத்தில் இருக்கிறோம் அல்லது பற்றற்ற நிலையில் இருக்கிறோம். அப்போ ஒரு தவத்துக்கு ஆசனம் வந்து இதுதான் உயர்ந்த ஆசனம். அப்போ அந்த தாமரை மலர் ஆசனம் இதுதான் ஸ்திதி, இதுதான் இந்த ஆசனத்தில் நம்ம அமர்ந்து தான் தவம் பண்ண முடியும் அப்படின்றார். அதனால் ஒன்று தியாகம் செய்தால் அதுக்கப்புறம் வந்து தவம் அதில் இருக்குது அப்படின்றார். தியாகத்திலேயே தவமும் தானாகவே வந்துடும் அப்படின்றார். நீங்கள் தனியாக தவம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, தியாகம் செய்தீங்கன்னா அதில் தானாகவே தவமும் வந்துடும். அப்போ தியாகத்தின் சுரூபமாக மாறிட்டீங்க, தவத்தின் சுரூபமாக மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அப்போனா தியாகம் பண்ணிட்டீங்க, தவம் செய்கிறீங்க, அதனுடைய சுரூபமாகவே மாறிட்டீங்கன்னா அடுத்தது என்ன என்ன செய்ய போகிறீங்க? அதாவது என்னுடையது அப்படின்ற அந்த என்னென்ன இருக்கோ, என்னுடையதுன்ற உணர்வாகலாம் அல்லது என்னுடைய நான் சரீரம் அப்படின்ற ஒரு நினைவாகலாம் அல்லது பற்று இருக்கலாம், நான் எனது எல்லாத்தையும் நீங்கள் வந்து முடிச்சிட்டீங்க, அப்போ ஒரே ஒருவருடைய ஈடுபாட்டில் நீங்கள் மூழ்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிட்டீங்க, தவம் செய்யக்கூடியவர்கள் தபஸ்வி ஆயிட்டீங்க இல்லையா. அப்போ அந்த தபஸ்வி ஆயிட்டீங்கன்னா அப்போ சேவை செய்யாமல் வந்து இருக்க மாட்டீங்க தானே. அப்போனா என்ன அர்த்தம்னா, நான் சரீரம் இல்லை, அந்த சரீரத்தினுடைய நினைவு நான் தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ என்ன ஆயிடும்னா, ஒரே ஒரு ஈடுபாட்டில் நான் வந்து இருப்பேன் அப்படின்னா எப்படின்னா, ஒரு உப்பு பொம்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உப்பு பொம்மையை தண்ணீரில் வச்ச உடனே அந்த கடலில் வச்ச உடனே அது அப்படியே கரைஞ்சிடும். அது போல நான் வந்து சரீரம் அப்படின்ற அந்த நினைவு எனக்கு இல்லை அப்படின்னா அப்போ நான் வந்து அந்த கடலில் அன்பு கடல்ல இல்லை பாபாவுடைய விஷயங்களை மூழ்கிடுவேன். அப்போ வந்து அதுதான் தவம் அப்படின்றது அர்த்தம் சொல்கிறார் பாபா. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க சேவை செய்யாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்றார். இந்த எல்லைக்கு உட்பட்ட நானும் எனது இருந்ததுன்னா அப்போ உண்மையான வந்து சேவை செய்ய முடியாது, அது சேவை செய்ய விடாது அப்படின்றார். அதனால பாபா வந்து யார் வந்து தியாகம் செய்கிறாங்களோ அந்த தவம் செய்யக்கூடிய மூர்த்திகளாக இருக்காங்களோ அவர்கள்தான் உண்மையான சேவாதாரிகள் அப்படின்றார். அதை விட்டுட்டு நான் இதை செய்த, நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன் அப்படின்லாம் நம்ம நினச்சா இவ்வளோ சேவை நான் செய்த அப்படின்ற அந்த அகங்காரமோ அந்த தேக உணர்வுலே வந்துட்டீங்க, நான் செய்த அப்படின்ற உணர்வு வந்தாலே அது கூட தேக உணர்வுன்றார். கொஞ்சம் கூட அந்த தேக உணர்வு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் சேவாதாரிக்கு பதிலாக என்ன ஆயிடுவீங்க தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் பாபா. அதனால் என்ன ஆகிடுவீங்க தெரியுமா, வெறும் பேருக்கு சேவாதாரி. பேருக்கு வேணால் நீங்கள் சேவாதாரியாக இருக்கலாம், நான் செய்த இவ்வளோ செய்த அவ்வளோ செய்த நான் யார் தெரியுமா, என்னுடைய புத்தி என்ன தெரியுமா, இப்படிலாம் வந்து நிறைய பேருக்கு அந்த அகங்காரம் இருக்கும். அந்த மாதிரி அகங்காரம் இருக்கும் போது பேருக்கு நீங்கள் சேவாதாரி ஆகிடுவீங்க, உண்மையான சேவாதாரி ஒருபோதும் ஆகவே முடியாது அப்படின்றார் பாபா. அதனால் உண்மையான சேவைக்கு ஃபவுண்டேஷன் என்ன, தியாகமும் தவமும் தான். எந்த எங்கே வந்து தியாகம் இருக்கோ தவம் இருக்கோ அங்கே நல்லா சேவை நடந்து கொண்டே தான் இருக்கும்.
அந்த தியாகத்தில் தவத்தில் ஏதாவது இருந்தது ப்ராப்ளம் இருந்தால்தான் அங்கே சேவைக்கும் பிரச்சனைகள் வருது அப்படின்னு பாபா இன்னொரு முரளியில் சொல்லியிருக்கிறார். அதனால் தியாகமும் தவமும் தான் சேவைக்கு ஃபவுண்டேஷன். இந்த மாதிரி தியாகம் செய்த தபஸ்வியாக இருக்கக்கூடிய சேவாதாரிகள் சதா வெற்றி ஸ்வரூபர்களாக இருப்பாங்க. எப்போ என்ன செய்தால் அதில் அவங்களுக்கு வெற்றி இருக்கும், அல்லது வெற்றி அவங்களுடைய கழுத்து மாலை ஆயிடுறது. கழுத்துலேயே இருக்கு, கழுத்தில் விழுந்திருக்கு மாலை அப்படின்னா என்ன செய்தாலும் அதில் வெற்றி தான். அல்லது வெற்றி பிறப்புரிமை ஆயிடுதுன்றாங்க. பிறப்புரிமைக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பாப் தாதா வந்து அனைத்து குழந்தைகளுக்கு இந்த உயர்ந்த படிப்பை கொடுக்குறார். என்ன, தியாகிகள் ஆகுங்க, தபஸ்வி ஆகுங்க, உண்மையான சேவாதாரி ஆகுங்கள் அப்படின்னு பாபா நமக்கு இந்த மூன்று விஷயங்களில் இந்த சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். அதாவது அந்த 84 பாபா வரும்போது அதுக்கு முதல் நாள் வந்து என்ன ஆயிடுத்து, பாண்டவ பவன். அப்போ பாண்டவ பவன் மட்டும்தான் இருந்தது, ஞான சரோவர் கிடையாது. அப்போ பாண்டவ பவனில் அன்னைக்கு 3000 பேர் வந்திருக்காங்க. அப்போ ஓம் சாந்தி பவன் மட்டும்தான் இருக்குது. அப்போ 3000 பேர் வரும்போது அங்கே தூங்குறதுக்கு இடம் இல்லை, சமைக்கிறது சாப்பிட்றது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. முதல்ல அந்த கூட்டம், நிறைய கூட்டம் வந்தது. டிஃபன் எல்லாம் பேக் பண்ணி கவரில் கிளாஸ் முடிஞ்சோடனே கையில் கொடுத்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து கஷ்டம் வந்தது. அது மட்டும் இல்லை, அந்த வந்து புயல் அடித்தது. புயலும் மழையும், அவ்வளோ கனமழை புயல் வந்தது. அங்கே வந்து கூட்டம் அதிகமாக வந்திருந்தாங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கேப் இருக்கிற இடத்துல டென்ட்டு போட்டிருந்தாங்க. அப்போ அந்த புயல் காற்றுல மழையில் என்ன ஆகிடுச்சு, டென்ட் எல்லாம் பறந்துடுச்சு. எல்லாம் ஓம் சாந்தி பவனில் தவம் பண்ணுறாங்க, எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க, படுக்க இடம் இல்லை. அந்த மாதிரி இருந்தது. எல்லா சூட் கேஸு, எல்லாருடைய லகேஜ் எல்லாம் தண்ணீர், நிறைய தண்ணி, எக்கச்சக்கமாக தண்ணி வந்துடுச்சு. எல்லாம் வந்து மிதந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி வந்து ஒரு சீனு. அப்போது பாபா வந்து அதுக்கு சொல்கிறார், இயற்கையினுடைய அலைச்சல் வரதானே செய்யும், அது உங்களுக்கு ஒரு சீன் காட்டுது இயற்கை என்னென்னலாம் வரும், ஆனால் நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருக்கிறீங்க தானே அப்படின்னு பாபா கேட்குறாரு. ஏன்னா இந்த இயற்கை தமோகுண இயற்கையினுடைய வேலை கண்டிப்பாக அலைச்சல் கொண்டு வரும், ஆனால் நீங்கள் யார், ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், நீங்கள் அந்த நிலையில் இருந்து இயற்கையும் மாற்றக்கூடியவங்க, மாற்றுருங்க அப்படின்றார். நத்திங் நியூ அப்படின்றார். இது எதுவுமே புதியதில்லை. அதனால் எதுவும் நீங்கள் அதை பற்றி ரொம்ப வந்து சிந்திக்க வேண்டாம். எல்லாருடைய சூட் கேஸு எல்லாமே துணிமணி எல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நிலை அப்போது ஏற்பட்டது. அதை வந்து பாபா சொல்கிறார். அதனால் இதெல்லாம் நடந்தே தீரணுன்றார். திங் நியூ இதெல்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதனால் இந்த மாதிரி அலைச்சல் எல்லாம் வரும்போது தான் நீங்கள் வந்து ஆடாது அசையாதவர்கள் ஆயிடுவீங்க. அதனால் இதெல்லாம் வரணுன்றார். அதனால் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகள், இந்த அதிகாரியினுடைய தர்பாரில் வசிக்கிறீங்க, அந்த மாதிரி வசிக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றார். உங்கள் ராஜ்யத்தில் என்னென்ன வந்து இருக்குது, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஒரு விதமான ராஜ்ய தர்பார் தானே, ராஜ யோகிகளுடைய தர்பார், அல்லது நீங்கள் உங்களுக்கு ராஜா தானே அப்படின்றார். ராஜ யோகிகளுடைய தர்பார் என்றாலே சுயராஜ்யத்தினுடைய தர்பார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதனால் பாபா வந்து நீங்களும் எல்லாமே வந்து அரசியல் தலைவர்கள் ஆயிட்டீங்க அப்படின்றார். அவங்கெல்லாம் தேசத்தின் தலைவர்கள் தான், நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் தலைவர் ஆயிட்டீங்களா அப்படின்றார் பாபா. அவங்கள கம்பேர் பண்ணி சொல்கிறார். அந்த தலைவர்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு என்ன இருக்கும், அந்த நீதிப்படி நடக்கணும் இல்லையா, அந்த நீதிப்படி நடக்கக்கூடியவர்கள் தான் தலைவர்கள். ஆகையில் நீங்களும் கூட தர்மத்தினுடைய நீதி அப்படின்றார், தர்ம நீதியின்படி நடக்கக்கூடியவர்கள், அப்போ தான் நீங்கள் சுயராஜ்ய தலைவர்கள் ஆயிடுவீங்க அப்படின்னா. உலகத்தில் ஒவ்வொரு நீதி இருக்குது, அதுக்கு நியாயம், நீதி நியாயம்னு பார்க்கும்போது ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு பேர் கொடுத்து அது கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அந்த அர்த்தத்தில் பாபா நீங்கள் தர்மத்தின் நீதிப்படி நடக்கக்கூடியவங்க. அதனால் அது வந்து என்ன, தர்மத்தின் நீதி உயர்ந்த நீதி என்றாலே ஸ்ரீமத் தான். அப்போ ஸ்ரீமத் தான் நமக்கு சரியான நீதி. அப்போ அந்த ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய தலைவர்கள், நீதியின்படி நடக்கக்கூடிய தலைவர்கள். அப்போ இந்த நீதிப்படி நடக்கக்கூடிய தலைவர்கள் எப்போவுமே வெற்றிகரமான தலைவர்கள் தானே அப்படின்றார். எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி தான்.
பாப் தாதா வந்து அந்த தேசத்தினுடைய தலைவர்கள் கூட வாழ்த்துக்கள் சொல்கிறார். அவங்களும் எவ்வளோ உழைச்சிட்டு இருக்காங்க, வெரைட்டி இருக்காங்க, எல்லா விதமான தலைவர்களும் இருக்காங்க, அவங்க நாட்டுப்பற்று கூட அவங்களுக்கு இருக்குது, அதனால் நாடு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களும் வந்து எல்லாம் உழைச்சிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களும் என்ன சொல்லுவோம், நம்முடைய பாரதம் உயரணும் அப்படின்னு எல்லாம் அவங்களும் ஒரே ஈடுபாடில் செய்திட்ருக்காங்க, உழைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நேரமும் வந்து வரும் அப்படின்றார் பாபா. எந்த நேரம் அப்படின்னா, ராஜ்யமும் தர்மமும் ஒன்று சேர்ந்துடும், ஒருவர் கையில் வந்துடும், அந்த நேரமும் வரும். அது ரெண்டுமே நம்ம கையில் வரும், அல்லது ஒருவர் கையில் வரும்போது தான் உலகத்தில் வந்து என்ன ஆகும், அப்போ தான் வந்து அதாவது தர்மமும் ராஜ்யமும் ஒரு கையில் வரும் பொழுது தான், நம்ம கையில் வரும் பொழுது தான் உலகத்தில் பாரதத்தின் வெற்றி முழக்கம் ஏற்படும் அப்படின்றார் பாபா. அதனால் அந்த நாளும் வரப்போ. இப்போ தர்மம் ஒருத்தர் கையில் இருக்கு, அதே நேரத்தில் ஆட்சி இன்னொருத்தர் கையில் இருக்கு இல்லையா, ரெண்டுமே ஒரு கையில் ஒரு இடத்துல வரும் அப்படின்றார். அப்போ வந்து பாரதம் என்ன ஆகிடும், லைட் ஹவுஸ் ஆகிடும். அனைவருடைய பார்வையும் எங்கே திரும்பும், பாரதத்தின் மீது இருக்கும். அப்போ பாரதம் பிறருக்கு உலகத்துக்கே பிரேரணை கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துடும். அப்போ எல்லாரும் அப்படி அனுபவம் பண்ணுவாங்களா, இந்த பாரதத்தில் இருந்து தான் எங்களுக்கு பிரேரணை கிடைக்குது, அழியாத நாடு கண்டம் அப்படின்லாம் நினைப்பாங்க. இது போல அழியாத தந்தை அவதரித்த பூமி இல்லையா பாரதம், அதனால இந்த பாரதத்துக்கு எப்போவுமே ஒரு மகத்துவம் அப்படின்றது இருக்கு. சதா மகாந்தா, நம்ம நாட்டினுடைய இதில் சொல்லுவாங்க, மேரா பாரத் மகானே அப்படின்றாங்க, என்னுடைய பாரதம் மகான் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன காரணம்ன்றது பாபா சொல்றார், அழியாத தந்தை அவதரித்த பூமி, அதனால்தான் என்னுடைய பாரதம் மகான். நல்லது, எல்லாரும் ஸ்வீட் ஹோம்க்கு வந்து சேர்ந்துட்டீங்க, அதனால வந்ததுக்கான வாழ்த்துக்கள் பாபா தெரிவிக்கிறார். வாங்க தந்தை வீட்டின் அலங்கார குழந்தைகள், வாங்க அப்படின்னு பாபா நமக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். நல்லது, இது போல அனைத்து வெற்றி நட்சத்திரங்களுக்கு சதா ஏக்கர நிலை என்கிற ஆசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தபஸ்வி குழந்தைகளுக்கு சதா ஒரு பரமாத்மாவின் நினைவில் இருக்கக்கூடிய மகான் ஆத்மாக்களுக்கு உயர்ந்த பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பங்கள் செய்யக்கூடிய உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய சேவாதாரி குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். வரதானம், பலமற்றவர்களிலிருந்து பலம் நிறைந்தவர் ஆகி முடியாததையும் முடித்து காட்டக்கூடிய தைரியம் நிறைந்த ஆத்மா ஆகங்க அப்படின்றார் பாபா. தைரியம் உள்ள குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி இருக்கிறது. இந்த வரதானத்தினுடைய ஆதாரத்தில் நீங்கள் வந்து தைரியமாக ஒரே ஒரு எண்ணத்தை உறுதியாக செய்துட்டீங்க, நான் தூய்மையாக கண்டிப்பாக மாறி தீருவேன் அல்லது மாறி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த எண்ணம் வந்து நினச்சிட்டீங்க. அதுக்கு பாபா பல மடங்கு உதவியும் செய்துட்டார். நீங்கள் ஆத்மாக்கள் அனாதி ஆதியில தூய்மையானவர்கள் அப்படின்ற அந்த ஞாபகம் நமக்கு ஞாபகப்படுத்திட்டார். அது மட்டும் இல்லை, அது அநேக முறைகள் நீங்கள் தூய்மையாக மாறியிருக்கிறீங்க, இப்போவும் நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி, இப்போவும் முடியும் உங்களால் அப்படின்றது ஞாபகப்படுத்திட்டார். அதனால் அந்த பல முறைகள் அப்படின்ற அந்த நினைவு நம்மளை சக்திசாலியாக மாற்றிடுது. அதனால்தான் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, பலகீனமானவர்கள் கூட நம்ம பலசாலியாக மாறிட்டோம், மாறி சேலஞ்ச் வேறு செய்கிறோம், நாங்கள் உலகத்தையே தூய்மையாக மாறி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் செய்கிற அளவுக்கு போயிட்டோம். எந்த விஷயத்தை ரிஷி முனிவர்கள் மகான் ஆத்மாக்கள் நினச்சாங்களோ, இல்லறத்தில் இருந்து தூய்மையாக இருப்பது மிகவும் கடினம் என்று, அதையும் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது எவ்வளோ வந்து சகஜமாக இருக்குது, சுலபமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, முடியாததையும் நீங்கள் வந்து முடிச்சு காட்டுறீங்க, அந்த மாதிரி தைரியசாலி ஆத்மா நீங்கள் அப்படின்றார் பாபா. ஸ்லோகன், திருட எண்ணம் வைப்பது தான் விரதம் இருப்பது, உண்மையான பக்தன் ஒருபோதும் விரதத்தை துண்டிப்பதில்லை. பிரம்மா பாபாவுக்கு சமமாக மாறுவதற்கான விசேஷ முயற்சி. எவ்வாறு பிரம்மா பாபா சாதாரண ரூபத்தில் இருந்தாலும் அசாதாரணம் அல்லது அலௌகீக ஸ்திதியில் இருந்தார், அதே போல ஃபாலோ ஃபாதர், பிரம்மா தந்தையை பின்பற்றணும். எவ்வாறு அந்த நட்சத்திர கூட்டத்தில்
ஒரு விசேஷமான நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஜொலிப்பு ரொம்ப தூரத்தில் இருந்தே தெரியும். அது விடுபட்டதாகவும் இருக்கும், அன்பானதாகவும் இருக்கும். அதே போல் நீங்கள் கூட நட்சத்திரங்கள் சாதாரணமான ஆத்மாக்களாக இருந்தாலும், சாதாரண ஆத்மாக்களுக்கு இடையில் இருந்தாலும் நீங்கள் விசேஷ ஆத்மாக்களாக தென்படுங்கள். ஓம் சாந்தி.